இன்னைக்கு நம்ம பனங்கிழங்கு சூப் செய்ய போறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்துடலாம். ஒரு பனங்கிழங்க 15 விசில் வேக விட்டு எடுத்து வச்சிருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து வச்சிருக்கேன். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃபிளவர் எடுத்து வச்சிருக்கேன். அரை டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு எடுத்து வச்சிருக்கேன். 2 இன்னுக்கு மல்லித்தழை எடுத்து வச்சிருக்கேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் எடுத்து வச்சிருக்கேன். ஒரு சின்ன பீஸ் இஞ்சி எடுத்திருக்கேன். 10 மிளகு எடுத்திருக்கேன். 1 இனுக்கு கருவேப்பிலை எடுத்திருக்கேன். 1 சின்ன பீஸ் லெமன் எடுத்திருக்கேன். இப்போ வாங்க இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த பனங்கிழங்குல இருக்க நாரெல்லாம் எடுத்துட்டு சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி எடுத்துக்கலாம். சின்ன சின்னதா கட் பண்ண பனங்கிழங்க 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து தனியா வச்சுக்கலாம். இது பாத்தீங்கன்னா இந்த பனங்கிழங்கு சூப் கொதிக்கிறச்ச இத போட்டுக்கலாம். நம்ம பனங்கிழங்க கட் பண்ணி எடுத்துட்டோம். இந்த இஞ்சி பீஸும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துட்டோம். அடுத்து பார்க்கலாம். நம்ம கட் பண்ண பொருட்கள்லாம் இந்த ஜார்ல சேர்த்துடலாம். இது கூடவே மல்லித்தழையும் கருவேப்பிலையும் போட்டிருக்கோம். இது சுவை நல்லா இருக்கும், அதுக்காக தான் போட்டிருக்கோம். இது கூடவே மிளகு சீரகத்தையும் சேர்த்துடலாம். இது கூடவே கல்லுப்பையும் சேர்த்துடலாம். இப்ப பாத்தீங்கன்னா 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். இது அரைக்கிறச்ச கொஞ்சம் கொஞ்சமா விட்டு அரைச்சு எடுத்துடலாம். நல்லா அரைச்சிட்டோம். இப்ப தண்ணி சேர்த்துக்கலாம். இது கூடவே நல்லா அரைச்சிட்டோம். இத வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம். இது ரொம்ப திக்கா இருக்கிறதுனால சீக்கிரம் வடிகட்ட முடியாது. அதனால பாக்கி உள்ள தண்ணியே இதோட சேர்த்துக்கலாம். இத வடிகட்டி எடுத்துட்டோம். இத தூக்கி போட வேண்டாம். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவும், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி பொடி, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்து முகம் கழுத்துக்கு நம்ம பேக்கா போடலாம். அந்த மாதிரி போட்டாச்சுன்னா முகம் நல்லா பிரைட் ஆகும். நீங்க கேக்கலாம், இது கூடவே நம்ம மிளகு சேர்த்திருக்கோம், இஞ்சி சேர்த்திருக்கோம், இது எரியாதா முகத்துக்குன்னு. அந்த அளவுக்கு ஒன்னும் எரிச்சல் வராது, நல்லா பிரைட்டா இருக்கும் முகத்துக்கு. பேக்கா போட்டாச்சுன்னா இதை எடுத்து நம்ம தனியா வச்சிடலாம். அடுத்து பார்க்கலாம் வாங்க. இதுல நம்ம 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடலாம். இந்த தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும். இப்ப தண்ணி நல்லா கொதிக்க ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நம்ம கார்ன்ஃபிளவர் மாவை 1/2 டம்ளர் தண்ணி விட்டு கரைச்சி விட்டுக்கலாம். கார்ன்ஃபிளவர் மாவை நம்ம கரைச்சி எடுத்துட்டோம். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இது நல்லா கொதிச்சு வரட்டும். கார்ன்ஃபிளவர் மாவு நல்லா கொதிச்சு வருது. இப்ப அடுப்பனல மீடியம் தீயில வச்சிடலாம். சின்ன சின்ன பீஸா வெங்காயத்தை கட் பண்ணிட்டேன். இதையும் இதுல சேர்த்துடலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கட் பண்ண பனங்கிழங்கு எடுத்து வச்சிருந்தீங்களா, அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இது நல்லா கொதிச்சு வரட்டும். நம்ம வடிகட்டி வச்சிருந்தீங்களா, அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். நம்ம 1/2 டம்ளர் தண்ணி விட்டு கார்ன்ஃபிளவர் மாவை கரைச்சி எடுத்துட்டோம். மீதி உள்ள தண்ணிய இதோட சேர்த்துடலாம். கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடியும் சேர்த்துக்கலாம். இது இப்ப கொதிச்சு வருது. அடுப்பனல மீடியம் தீயில வச்சிடலாம். இது வந்து நல்லா கொதிக்கட்டும். பனங்கிழங்கு சூப்புன்றதுனால இது கூடவே 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடியும் சேர்த்துக்கலாம். பனங்கிழங்கு சீசன் இருக்கிறச்சதான் இந்த மாதிரிலாம் செஞ்சு குடிக்க முடியும். இது வந்து உடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது.
அது மட்டும் இல்ல, உடல் சோர்வெல்லாம் போய் அந்த நாள் முழுக்க நல்ல சுறுசுறுப்பா எனர்ஜியா இருப்பாங்க. அந்த அளவுக்கு இது ஆரோக்கியமானது. இப்ப இது நல்லா கொதிக்கிறதுக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த சூப் ரெடி ஆயிடுச்சா நம்ம எப்படி தெரிஞ்சுக்கணும்னா, இது கொதிச்சு வரச்சவே இது மேலேயே ஒரு ஏடு ஒன்னு வருது பாருங்க. இது வந்து இப்ப ரெடி ஆயிடுச்சு. நம்ம அடுப்ப ஆஃப் பண்ணிக்கலாம். ஒரு இனுக்கு கருவேப்பிலை எடுத்தீங்களா, அதுல அரைக்கிறச்ச பாதி போட்டுட்டோம். இப்ப வந்து மீதம் இருக்க கருவேப்பிலைய சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கோம், அதை இது கூட சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி தழையும் இதோட சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமா எலுமிச்சை ஜூஸும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கங்க, வேண்டாம்னா விட்டுருங்க. இப்ப இத நல்லா கலந்து விட்டுலாம். நம்மளுடைய சுவையான பனங்கிழங்கு சூப் தயாராயிடுச்சு. நல்லா சுட சுட கம கமன்னு இருக்கு. நான் வந்து இப்ப குடிக்க போறேன். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு குடிச்சு பாருங்க. பனங்கிழங்கு ஃபேஸ் பேக் எனக்கு நான் ரெடி பண்ணிட்டேன் பாருங்க. நம்மளுடைய சுவையான பனங்கிழங்கு சூப் சுட சுட ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு குடிச்சு பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்டு ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். என்னுடைய இன்ஸ்டாகிராம் பேஜோ ஃபாலோ பண்ணிக்கங்க. உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. Thank you, friends.